உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. சவுத்துல வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் வந்து சும்மா இருக்குது. அதுல வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை கொண்டு முடியும். அதில் வந்து முழுமையாக மரப்பயிர் பண்ண முடியும். மானாவாரியில் மழை நீரை மட்டும் பயன்படுத்தி மரம் வளர்க்க முடியுங்கிறத இங்கே இந்த பயிற்சியிலே ஒரு விவசாயி வராரு. 60 ஏக்கர் வந்து மழை நீரை மட்டும் பயன்படுத்தி 10 வருஷம் மரம் வளர்த்துட்டு வர அவர் அனுபவத்தை சொல்லும்போது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி விஞ்ஞானிகள் வர்றாங்க, மலையும் பற்றி சொல்கிறதுக்காக மத்திய அரசினுடைய விஞ்ஞானி வர்றார். IFGPT-லேருந்து, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜென்டரிங் அண்ட் ட்ரீ பிரீடிங்கிற இன்ஸ்டியூட்டு கோயம்புத்தூர் இருக்குது, அதுலேருந்து விஞ்ஞானி வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, சமவெளியில் மிளகு சாத்தியங்கிறத திருச்சி, புதுக்கோட்டை, கடலூர் மாவட்ட விவசாயிகள்லாம் வந்து பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க, மிளகு சமவெளியில் நட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க. இப்படி வந்து எல்லா மரங்களுக்கும் வந்து முன்னோடி விவசாயிகள் வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க கருத்தை. தமிழகத்தில் வந்து 25 ஃபேக்ட்ரி இருக்குது, பிளைவுட் இண்டஸ்ட்ரி. அவங்களுக்கு தேவையில்ல 50% கூட கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் இங்கேயே கும்மிடிப்பீண்டில் இருக்குது, ஷெரான் பிளைவுட். அவங்களோட ஒரு நாளையோட இது வந்து 100 டன் உற்பத்தி அவங்களுக்கு தேவை. அவங்களால 50 டன் கூட அச்சீவ் பண்ண முடியல. அதனால் தேவை அதிகமாக இருக்குது. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம விவசாயி உற்பத்தி பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம் மேம்படும், நம்மளுடைய பொருளாதாரம், நாட்டோட பொருளாதாரம் மேம்படும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. மரக்குழாவோ அந்த ஃபேஸ் வினீர்னு சொல்லுவாங்க பிள்ளைவிட்டுக்கு, அதை வந்து வெளிநாட்டில் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடைப்பட நம்ம விவசாயிகளோட பொருளாதாரம் முன்னேறும், நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேறும் கண்டிப்பாக. நம்ம வந்து ஈஷா விவசாய இயக்கத்தில் கிட்டத்தட்ட 15,000 வயசு இருக்குது. இதுமாரி பல அடுக்கு பல பேர் இப்போ வர 24ஆம் தேதி பல அடுக்கு பல பேர் விவசாயம் ட்ரைனிங் வச்சுருக்கோம் வர 24ஆம் தேதி. இது வந்து விவசாயியோட தேவையை பொறுத்து நிறைய மாடல் நம்ம வச்சுருக்குறோம். நம்ம வந்து ஒரே விதம் சொல்லலை. நம்ம மர விவசாயமும் சொல்லித்தர்றோம், இயற்கை விவசாயமும் சொல்லித்தர்றோம். 5-layer மாடலில் மரப்பயிர், பழமரங்கள் எல்லாம் கலந்து, காய்கறி, கீரை எல்லாம் கலந்து நடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்படி பல வகையான ட்ரைனிங் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நடக்க போகிற ட்ரைனிங் வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை, என்ன விவசாயம் பண்ணாலும் மாடலில் 100 மரத்தை வச்சுங்க, அவ்வளோதான் சொல்கிறோம். இல்லை, இதுக்கு வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா புதிய கொள்கை உருவாக்கிட்டு இருக்காங்க அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில். அதில் வந்து கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்தி அதை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறும். இப்போதைக்கு வந்து சிம்பிள் தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. மரம் வெட்டுறதுக்கு, மரம் நடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது அரசாங்கத்தில். வெட்டுறதுக்கு மட்டும் ஒரு சில மரங்களுக்கு தடை இருக்குது, அதையும் விரைவில் எடுத்துருவாங்க. இது பர்மிஷனும் வந்து ஆன்லைனில் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்து இருக்க ஸ்டேட்டில் கேரளாவில் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அவங்க நீங்கள் வந்து மரணத்தையும் பதிவு பண்ணலாம், வெட்டுறது விற்கிறது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறாங்க. அதேமாரி ஒவ்வொரு ஸ்டேட்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இது கொள்கை மாறும். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து பாலிசி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் வந்து எல்லா மாற்றமும் வரும் கண்டிப்பாக.